தமிழ் சினிமால வெறித்தனமான கம்பேக் கொடுத்து வந்த டாப் 2 ஹீரோவை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க யாரோட ஃபேன்ஸா இருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்பர் 1, இந்த ஒரு பிளேஸ்ல யார பத்தி பார்க்க போறோம்னா நம்ம எஸ்டிஆர் அண்ணா தான் இருக்காரு. நம்ம சிலம்பரசன் அந்த காலகட்டத்துல ரொம்ப பிரபலமாவே இருந்தாரு. என்னதான் பிரபலமா இருந்தாலும் அவருக்கு வெயிட் இன்கிரீஸ் ஆகி தொடர்ச்சியா அவர் நடிச்ச எல்லா படமே பிளாப் தான் கொடுத்து, வெறித்தனமா ஒர்க் அவுட் பண்ணி மாநகரம்ங்கிற படத்துல வேற லெவல்ல உடம்ப குறைச்சி வெறித்தனமான பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தாரு. சிலம்பரசனை எவ்வளவு பேருக்கு பிடிக்கும்னு மறக்காம ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. நம்பர் 2, இந்த ஒரு பிளேஸ்ல நம்ம யார பத்தி பாக்க போறோம்னா நம்ம சூர்யா சார பத்தி தான் பாக்க போறோம். நம்ம சூர்யா சாருக்கு சிங்கம் 1 அப்புறம் ஒரு படம் கூட ஓடலங்க. என்னதான் ஒரு படம் கூட ஓடலனாலும் அவரோட ஹார்ட் ஒர்க்க குடுத்துக்கிட்டு தாங்க இருந்தாரு. இப்படி குடுத்து வெறித்தனமான கம்பேக் கொடுத்த படம்னா ஜெய் பீம் தாங்க. இருந்தாலும் இதெல்லாம் கூட ஒரு தரமான கம்பேக்னா வில்லன் படத்துல ரோலக்ஸ் கேரக்டர் தாங்க. நான் சொல்றது கரெக்ட் நினைச்சீங்கன்னா ரோமனாக்கா சோபின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம